எனக்கு ஒரு விஷயம் தெரிந்தாக வேண்டும். இந்த நெருப்பை பத்த வைத்தது யார்? பூத தூதுவன் தான். நெருப்பை பூத தூதுவன் தான் பற்ற வைத்தான். நான் அதை என் கண்ணால் பார்த்தேன். இல்லை தாயே, எனக்கு இதன் மீது முழு நம்பிக்கை உள்ளது. இது அவருடைய வேலையாக மட்டும் இருக்காது, நிச்சயமாக இதை அந்த துர்தராதான் கூறியிருப்பார். எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது என்று என்னுடைய மற்றும் சந்திரகுப்தன் தாயின் நம்பிக்கை உண்மையாகும். மூராவின் மகன் சந்திரகுப்தன் உயிரோடு இருக்கிறான் என்று நான் அவர்களை பார்த்தவுடன் கூறத்தான் போகிறேன். ஆசிரமம் தீப்பிடித்து எரிகிறது. உடனே அரசர் அம்பிராஜனுக்கு இந்த விஷயத்தை சொல்லிவிடுங்கள். செல்லுங்கள். மூரா, என்னை விடுங்கள், நான் உள்ளே செல்ல வேண்டும். இல்லை ராஜகுமாரி, பற்று எரியும் இடத்தில் பாதுகாப்பு இருக்காது. என்னை விடுங்கள், எனக்கு இப்போதே உள்ளே செல்ல வேண்டும். விடுங்கள். ஏன்? யாரை காப்பாற்றுவதற்காக இந்த அளவுக்கு துடியாய் துடிக்கிறார்? இல்லை சந்திரா, இந்த ஆசிரமம் எரிந்து சாம்பல் ஆவதற்கும் என்னை கொல்லவும் துர்தரா நிச்சயம் எண்ணியிருக்க மாட்டாள். அவள் கண்களில் நான் பார்த்த விஷயத்தை இதுவரை நான் பார்த்ததே இல்லை. அவள் கண்களில் ஒரு ஏக்கம் தெரிந்தது, வேதனை தெரிந்தது. நமக்கு நடக்கும் அநியாயங்களை நினைத்து அவள் வேதனை கொண்டாள், கலங்கினாள். அதனால் நம்மை மீண்டும் காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவளிடம் இருக்காது. தாயே, நம்மை கொள்வதற்காக அவளுடைய அண்ணன் வாயு மாளிகையே எரித்தான், உங்களுக்கு தெரியுமா? நாம் அங்கு இருப்பதை அவனிடம் கூறியது யார்? இதே துர்தராதானே. இதற்கு மேல் அவளை நான் நம்பப் போவதே இல்லை தாயே. இதற்காக அவள் என்ன வேஷம் வேண்டுமானாலும் போட்டுக் கொள்ளட்டும். என்னை மன்னிக்க வேண்டும். இந்த விஷயத்தில் நானும் சந்திரனுடன் தான் இருப்பேன். அவர்கள் இருவரையும் நாம் நம்பவே கூடாது. சரிதானே ஆச்சாரியாரே? என்ன ஆயிற்று ஆச்சாரியாரே? ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தே தீரும். அந்த விஷயம் என்ன என்பதை நாம் தான் கண்டுபிடிக்க வேண்டும். அதை நமக்கு சாதகமாக்க வேண்டும். ஆசிரமத்தில் ஏற்பட்ட தீ விபத்து நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக காட்டுகிறது. தாம் என்ன நினைக்கிறீர்கள் ஆச்சாரியாரே? என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது. இந்த திட்டம் வெற்றியடைய வேண்டுமென்றால் இதற்கு ஒரு முக்கிய கதாபாத்திரம் நமக்கு தேவைப்படுகிறது. ஆச்சாரியாரே, ஒருவேளை அந்த கதாபாத்திரமானது துர்தராவாக இருக்குமோ? பிரமாதம் சந்திரகுப்தா, அதனால்தான் எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும். நான் ஒரு வாக்கியத்தை தான் கூறுகிறேன், ஆனால் நீ முழு கதையையும் தெரிந்து கொள்கிறாய். சந்தேகமே இல்லை, நம்முடைய திட்டத்திற்கு முக்கியமான கதாபாத்திரம் ராஜகுமாரி துருத்ராதான். அதனால் நீ ராஜகுமாரி துருத்ராவை என்னிடம் உடனே அழைத்து வர வேண்டும். ஆனால் ஆச்சாரியா, இது என்னுடைய கட்டளையாகும்.